நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட போராட்டங்கள் மத்தியில் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை குறித்து வேதத்தின் துணை கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்புநேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க, உங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து இதை பாருங்கள். வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்யும் விதமாக இந்த செய்திகள் உங்களுக்காக நாங்கள் இங்கே ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வேத பாடங்களையும் பத்திரிகையையும் ஆவிக்குரிய எந்த உபகரணங்களையும் எங்கள் இடத்துல நீங்கள் எழுதி பெற்றுக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த செய்தியில நாம நம்முடைய போராட்டம் அல்லது சோதனை பிரச்சனைக்குரிய நேரங்கள்ல எப்படி மகிழ்ச்சியா இருப்பது அப்படின்னு கருத்துல பவுலடியார் பிலிப்பியர்களுக்கு எழுதின அந்த நிருபம் இருக்கலையே, அதுல 1 3 11 வசனங்களை நாம் தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். முதல் குறிப்பாக நாம கடந்த செய்தியிலே தியானித்தது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம், நம்முடைய போராட்ட நேரங்கள்லே கட்டுவெளின் நேரங்கள்லே அப்படின்னா, பழையவைகளை தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நினைத்து பாருங்கள், நடந்தவற்றை தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நினைத்து பாருங்கள் என்று நாம பார்த்தோம். இது பவுலடியார் அதை தான் செஞ்சாரு. பிலிப்பி மக்களிடத்திலே அப்படிதான் காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அவங்களோடு இருந்த நினைவுகளை, இன்பமான நினைவுகளை பகிர்ந்து கொண்டு தான் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொண்டார் என்பதை நாம பார்த்தோம். இரண்டாவதாக 6-8 வசனங்கள்ல நாம பார்க்கக்கூடிய விஷயம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல, நெருக்கமான சூழ்நிலைகள்ல நாம எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்ற கருத்துக்காக நாம பவுலின் வார்த்தைகள்ல இருந்து, வசனத்தில இருந்து பார்க்கும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலையில இந்த நிகழ்காலத்துல நாம தேவன் மீது உறுதியான நம்பிக்கையோடு இந்த நிகழ்காலத்தை பார்த்தோம்னா நாம இந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும், நாம் இதை கடந்தும் சொல்ல முடியும். அததான் பவுல் நமக்கு ஆலோசனையாக வேத வசனத்தை கொண்டு சொல்லுகிறார். பாருங்க, 7-8 வசனை பாராக சொல்லுகிறது. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. பிரியமானவர்களே, நாம தேவன் மீது திட நம்பிக்கை வைக்க வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் வந்து அவர் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்த, தான் விரும்புகிறது நடக்க ஒரு பூரணமான தகுதியுள்ள மனிதர்களை எதிர்பார்ப்பதில்லை. அப்படி அவர் எல்லாவற்றையுமே பூரணமான தகுதியுள்ள பெர்ஃபெக்டான மக்களை மூலமாகத்தான் செய்ய வேண்டும் என்று இருந்தால் பூமியில யாரை பற்றியும் அவர் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. மாறாக அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் அந்த மாதிரியான கெப்பாசிட்டி உடையவர். ஆகையினாலே அதை மையமாக வைத்து நாம் தேவன் மீது திட நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுவார் என்று நீங்கள் பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4:12 வாசித்து பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்கள்ல மனிதர்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் என்னன்னா, அவங்க தாங்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைங்கன்றதையும் மறந்துடுறாங்க. தேவனுடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலைகள்லயும் அதுல இருந்து மீண்டு வந்து மாபெரும் வெற்றியை பெற முடியும், அந்த மாதிரி தங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளை கடந்து வர முடியும், ஜெயிக்க முடியும்ன்றது தேவன் மீது அவர்களுக்கு உறுதியான
நம்பிக்கை உடையவர்களா இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாக கூடும். தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார்ன்றதுக்கு தான் நம்ம பார்த்தோம். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக செயல்படுகிறார், த்ரூ ஹிஸ் வேர்ட். அது மட்டுமல்ல, சில நிகழ்வுகளின் மூலமாக, சில இவன்ட்ஸ், சில நடவடிக்கைகளின் மூலமாகவும் செயல்படுகிறார். யாக்கோபு 1:2-3 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 3வதாக பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜனங்களின் மூலமாக, மற்ற நபர்களின் மூலமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நிகழ்வுகளின் மூலமாக, சில சம்பவங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்ற நபர்கள் ஜனங்கள் மூலமாக கூட நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் என்ன செய்யணும்ன்றத நாம் அவருக்கு சொல்ல முடியாது. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில எதையும் எப்படியும் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட தேவன் மீது நிகழ்காலத்தை நினைத்து திட நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி பவுல் நமக்கு புத்தி சொல்லுகிறார். 3வதாக இறுதியாக நீங்க பாத்தீங்கன்னா, பிரியமானவர்களே, எபேசியர் 3:20 நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய செயல்பாட பவுல் எவ்வாறாக பார்க்கிறார்ன்றதை பாருங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. ஆம் பிரியமானவர்களே, நாம தேவனிடத்துல கேட்டோம்னா நாம அவர் மீது எவ்வளவு அளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்குள்ளதான் ஒரு விஷயத்தை கேட்போம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அல்லது யதார்த்த உண்மை, நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு அளவுல தான் நாம யோசிப்போம். ஆனால் தேவன் அதெல்லாம் விட அதிகமான வல்லமையும் உள்ளவர், அதை விட அதிகமாக கிரியை செய்யவும் கூடியவர். இந்த மாதிரியான திட நம்பிக்கை, மன உறுதி, தேவன் மீது ஒரு பற்றுதல் பவுலுக்கு இருந்தனாலதான் ஜெயில இருந்தப்போ கூட அவரால் சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. கடைசியாக பவுலுடைய வார்த்தைகளின்படி 3வதாக நாம குறிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்தை தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி அந்த நம்பிக்கையோட பாருங்கன்றார். நீங்கள் சந்தோஷமாக இந்த நிகழ்காலத்து நெருக்கங்களை, பிரச்சனைகளை கடந்து போகணும் அப்படின்னா எதிர்காலத்தை நினைச்சு, அந்த எதிர்காலத்தை நினைக்கும் போது எப்படின்னா, எதை வச்சு நினைங்க அப்படின்னா, தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுவதை வைத்து நீங்கள் அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கலாம் 9-11. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இறுதியாக பிரியமானவர்கள், இந்த வசன பகுதியில பவுலடியார் எவ்வாறாக தான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்துகிறார்னா, இந்த பிலிப்பிய நாட்டு மக்களை பற்றி நினைக்கும் பொழுது அவர் ஜபம் பண்றார். எப்படிப்பட்ட ஜபத்தை பண்றாரு பாருங்க. அவங்க அன்புல வளரணும், அது மட்டுமல்ல அவர்கள் ஆவிக்குரிய அறிவில், ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்கிற அறிவில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. இன்னொன்னு, தவறு எது சரி எதுன்றத பகுத்து பார்க்கிற அந்த ஞானத்துல அவங்க வளரணும், அப்படி அதற்கான அந்த கெப்பாசிட்டி, அந்த எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல ஜபம் பண்றாரு. கிறிஸ்தவ குணாதிசயத்தன்ல அவங்க வளர்ந்து பெருகணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. இப்படி ஜெபத்தின் மூலமாக, அவர்களுக்காக அவர்களை நினைத்து ஜெபித்ததின் மூலமாக தேவன் மீது அவர் எதிர்காலத்திற்குரிய அந்த நம்பிக்கையை, தேவன் மீது உரிய நம்பிக்கையை ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த நாளின் செய்தியில நாம் இந்த பிலிப்பியர் 1:3-11 தியானிக்கும் பொழுது தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிற விஷயம் இதுதான். பவுலை போல நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளில் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா, 3 காரியங்களை நாம் கடந்த வார செய்தியிலும் இந்த வார செய்தியிலும் தியானித்திருக்கிறோம். 1, நாம் கடந்த நாட்களை தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நினைத்து பார்க்க வேண்டும். நிகழ்காலத்தை தேவன் மீது உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, எதிர்காலத்தை தேவனிடத்திலே ஜெபிப்பதன் மூலமாக நாம நினைத்து பார்க்க வேண்டும். அந்த ஜெபத்தில் நாம உறுதியாக எதிர்காலத்தை தேவனிடத்திலே ஜெபிப்பதன் மூலமாக நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட
காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இக்கட்டு நெருக்கமான சூழ்நிலைகளிலும் கூட நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும். பவுலால இருக்க முடிஞ்சிச்சு. அவர் அதே சூழ்நிலையை கடந்து வந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். நாமும் இப்படியே இருக்க போறதில்ல. நம்முடைய மனோநிலையை மாற்றுவோம். தேவன் மீது உறுதியான நம்பிக்கை வைப்போம். அவருடைய வாக்கு தத்தங்களை சார்ந்திருப்போம். தேவன் நன்மை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதனால பவுலுடைய வார்த்தைகளிலிருந்து ஆவியானவரின் துணை கொண்டு நாங்கள் எங்களுடைய நெருக்கமான இக்கட்டான போராட்டம் நிறைந்த சூழ்நிலையிலே மகிழ்ச்சியாக எப்படி இருக்க முடியும் அப்படின்றத அவருடைய அதே மனநிலையோடு நாங்கள் வசனங்களை கேட்டு புரிந்து கொண்டோம். தகப்பனே, இந்த கிருபை இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் தார். இந்த காலம் மாறும், இந்த சூழ்நிலை மாறும், நான் இன்னும் முன்னேறுவேன், ஜெயிப்பேன், நான் இதை கடந்து செல்லுவேன் என்ற திட நம்பிக்கை எங்களுக்கு தாரும். ஏனென்றால் நாங்கள் தனியாக இல்லை, உண்மை சார்ந்திருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நன்மை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்வது எது? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனிப்போம். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்வது எது? இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தெய்வம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.